ஸ்மார்ட்ஃபோன் வைத்திருப்பவர்களின் மிகப்பெரிய பிரச்சனை சார்ஜ் தீர்ந்து போவதுதான். இதை தவிர்க்க பவர் பேங்கை கையோடு தூக்கி கொண்டு திரிய வேண்டியுள்ளது. பேட்டரி சார்ஜை பாதுகாக்க சில எளிய வழிகளை காண்போம். ஃபோன் வைப்ரேட் மோடில் இருந்தால் பேட்டரி சார்ஜ் விரைவில் குறையும். அதனால் முடிந்தளவு வைப்ரேட் மோடினை கட் செய்வது நல்லது. உங்கள் ஸ்மார்ட்ஃபோன் அமோல்டட் டிஸ்பிளே கொண்டதாக இருந்தால் கருப்பு நிற வால்பேப்பர்களை பயன்படுத்தினால் அது பேட்டரியை அதிகம் சாப்பிடாது. லொகேஷன் டிராக்கிங் சிஸ்டம் உங்கள் பேட்டரி சார்ஜை விரைவில் குறைக்கும் என்பதால் தேவையில்லாத நேரங்களில் அதை ஆஃப் செய்வது நல்லது. நெட்வொர்க் சரியாக இல்லாத இடங்களில் நீங்கள் பயணிக்கும் போது ஸ்மார்ட்ஃபோன் ஆண்டெனா அதிகப்படியான பேட்டரி பயன்பாட்டை கொண்டிருக்கும் என்பதால் அதுபோன்ற சூழலில் ஏர்பிளைன் மோடுக்கு மாறிவிடுங்கள். தேவையற்ற நேரங்களில் GPS, ப்ளூடூத் போன்றவற்றை ஆஃப் செய்து விடுங்கள். அதேபோல மொபைல் நெட்வொர்க் மூலம் இணையதளத்தில் இணைந்திருந்தால் வைஃபை இணைப்பை துண்டித்து விடுங்கள். ஸ்மார்ட்ஃபோன் செயல்பாட்டினை அதிகரிக்க கூகுள் நிறுவனம் அவ்வப்போது இயங்குதளத்துக்கான அப்டேட்டுகளை அளிப்பதுண்டு. கூகுள் அளிக்கும் ஒவ்வொரு அப்டேட்டுகளையும் தவறாமல் இன்ஸ்டால் செய்வது பேட்டரியின் ஆயுளை அதிகரிக்கும். ஸ்மார்ட்ஃபோனில் உள்ள ஏர்பிளைன் மோட் என்னும் ஆப்ஷன் உங்கள் வெளியுலக தொடர்பை மட்டுமல்ல, வீடியோ போன்ற மல்டிமீடியா செயலிகளுக்கு தேவையான பேட்டரி சார்ஜினை அதிக நேரம் அளிக்க வல்லது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.